சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு மகத்தானது என சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற கொடியேற்று விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் காலை 9 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் ஜெயலலிதா, வீரதீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது, மாற்றுத்திறனாளிகளுக்காக தொண்டாற்றியவர்களுக்கான விருது போன்றவற்றை வழங்கினார். அதேபோல் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த 8 அதிகாரிகளுக்கு பதக்கங்களையும் அவர் வழங்கினார். அப்போது தமிழர்களின் சுதந்திர போராட்ட தியாகம் குறித்து அவர் வலியுறுத்தி பேசினார். தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் காரணமாக சென்னையில் மட்டும் 14,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தலைமை செயலகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பும் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள் போன்ற இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மும்பை கடற்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடற்படைக்கு சொந்தமான ஐ.என்.எஸ் சிந்து ராக்ஷக் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கப்பலில் இருந்த 18 கடற்படை வீரர்களும் உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடற்படை வரலாற்றிலேயே இதுவரை நிகழாத இந்த கோர விபத்து சுதந்திர தினத்தை சீர்குலைக்கும் முயற்சியா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. விபத்துக்கான காரணம், பின்னணி மற்றும் கப்பலின் வரலாறு குறித்த தகவலை நேரலையில் விவரிக்கிறார் எமது செய்தியாளர் அகிலன். வணக்கம் அகிலன். வணக்கம் தேவி. மும்பை கடற்படை தளத்தில் என்ன நடந்துச்சு என்பது குறித்து சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இந்திய கப்பற்படை வரலாற்றிலே நேற்று கருதப்படுகிறது. ஏனென்றால் மும்பை துறைமுகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கொலபா என்ற கப்பற்படை தளத்தில் இந்தியாவை சேர்ந்த, இந்தியாவிற்கு சொந்தமான ஐ.என்.எஸ் சிந்து ரக்ஷத் என்ற நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு, அதாவது சுமார் 3 மணி அளவில் வந்து இந்த கப்பலில் இருந்து ஒரு வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து 2 வெடி சத்தங்கள் நீண்ட குரலில் கேட்டிருக்கிறது. இதன் பின்பு வந்து அந்த நீர்மூழ்கி கப்பலில் மிகப்பெரிய அளவில் ஒரு தீ ஏற்பட்டுள்ளது. இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் வந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்து இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் மொத்தம் 21 பேர் பயணம் செய்துள்ளார்கள். இதில் 18 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது, உயிரிழந்திருக்கலாம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்த சம்பவத்தை அறிந்த இந்திய கப்பற்படை தளபதி T.K. ஜோஷி அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியை பார்வையிட்டார். இது தொடர்பாக A.K. ஆண்டோனி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் A.K. ஆண்டோனி பிரதமரிடம் ஒரு விளக்கத்தை அளித்துள்ளார். அந்த விளக்கத்தில் வந்து இந்த கப்பலில் மொத்தம் 21 பேர் பயணம் செய்துள்ளார்கள். அதில் இந்த வெடி விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து 3 மாலுமிகள் வந்து கடலில் குதித்து தப்பிவிட்டனர். மீதி 18 பேர் வந்து கண்டிப்பாக இறந்திருக்கக்கூடும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்தோனி பிரதமரிடம் விளக்கியுள்ளார். இது மட்டுமின்றி இந்த கப்பலில் உள்ளே ஆக்சிஜன் பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் நீண்ட நேரமாகியும் கப்பல் படை நீர்மூழ்கி கப்பலில் இருந்து யாரும் வெளியே வராததால் அவர்கள் இறந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. டெபி, இன்றைக்கு வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்தியர்களுக்கு இந்த வெடி விபத்து ஒரு நாச வேலையாக காரணமாக இருக்குமா அகிலன்? கண்டிப்பாக. அதாவது சுதந்திரத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் பல்வேறு அடுக்குகளில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் மறுபக்கம் சீன ராணுவ வீரர்களும் அத்துமீறி இந்தியாவுக்கு நுழைந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதனை தடுக்கும் பொருட்டு அது மட்டுமின்றி சுதந்திர தினத்தை தடுக்கும் பொருட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் T.K. ஜோஷி விளக்கம் அளிக்கும் போது, செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் போது, இது நாசவேலை காரணமாக இருக்கலாம், இதனை மறுப்பதற்கு இல்லை, ஆனால் இதற்கான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. 4 வார காலங்களில் இதற்கான விசாரணை சமர்ப்பிக்கப்படும். அந்த அறிக்கையில் வந்து கண்டிப்பாக நாசவேலை காரணமாக அல்லது நீர்மூழ்கி கப்பலில் ஏற்பட்ட விபத்தா என்று தெரிய வரும். இந்த சிந்து ரக்ஷத் கப்பலின் வரலாறு குறித்தும், எந்த ஆண்டு இது இந்திய கப்பற்படையில் சேர்க்கப்பட்டது என்கிற குறித்தும் விவரமா சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது இந்த ஐ.என்.எஸ் சிந்து ரக்ஷத் கப்பல் வந்து 1980ஆம் ஆண்டுகளிலே ஒப்பந்தம் செய்யப்பட்டு 1995ஆம் ஆண்டு ரஷ்யாவில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ்பர்க் துறைமுகத்தில் கட்டப்பட்டது. சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் இந்த ஐ.என்.எஸ் சிந்து ரக்ஷத் கப்பல் கட்டப்பட்டு 1997ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. சுமார் 238 அடி நீளமும் 32 அடி விட்டமும் கொண்ட இந்த கப்பல் வந்து இந்த கப்பலில் வந்து வெடிகுண்டு வீசவும் திறன் கொண்டது. அது மட்டுமின்றி வெடி அணுகுலைகளையும் தூக்கிச் செல்லும் திறனும் இதில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஐ.என்.எஸ் சிந்து ரக்ஷத் கப்பல் வந்து பேட்டரி மூலமும் டீசல் இன்ஜின் மூலமும் இயக்கப்படுகிறது.
இதில் மொத்தம் வந்து 100 கோடி ரூபாய் செலவில் சேர்க்கப்பட்டு 1997 டிசம்பர் மாதம் இந்திய கப்பற்படையில் சேர்க்கப்பட்டது. இதன் பின்பு 16 ஆண்டு காலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி இந்த கப்பல் செயல்பட்டு வந்தது. இதற்கிடையே கடந்த ஆண்டு வந்து 410 கோடி ரூபாய் பராமரிப்பு செலவுக்காக ரஷ்யா அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு பராமரிக்கப்பட்டு பின்பு கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் தான் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. சிந்து ரக்ஷத் கப்பல் பற்றியும் அதனுடைய வெடி விபத்து பற்றியும் கூடுதல் தகவல் வந்து இந்த கப்பல் ஐ.என்.எஸ் சிந்து ரக்ஷத் கப்பல் வந்து 2வது முறையாக விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு கடந்த 2010 டிசம்பர் மாதம் வந்து விசாகப்பட்டினத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் பேட்டரியில் வெடி விபத்து ஏற்பட்டு அப்போதும் ஒரு தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இதில் ஒரு மாலுமி இறந்திருக்கிறார். இரண்டு மாலுமிகள் வந்து காயமடைந்துள்ளனர். அதன் பிறகு பராமரிப்பு செலவு செய்யப்பட்டும் இது போன்ற விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு கப்பற்படை வந்து எந்த அளவுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று இனிமேல் தான் தெரிய வரும். நன்றி அகிலன். இன்றைக்கு வந்து சிந்து ரக்ஷத் கப்பல் பற்றியும் அதனுடைய வெடி விபத்து பற்றியும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அதனுடைய வரலாறு, அதனால் அதில் தொடர் தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் குறித்தும் விளக்கி சொன்னதற்கு நன்றி. நன்றி டேவி.